நம்மளை சுத்தி வந்து நிறைய இயற்கையா மூலிகைகள் நிறைய இருக்குங்க. ஆனா நம்ம தான் யூஸ் பண்றது கிடையாது, ஏன்னா அது ஓசுல வர்றதுனால இதே காசு கொடுத்து வேணா நம்ம யூஸ் பண்ணுவோம். இன்னைக்கு அந்த மாதிரி ஒரு மூலிகை துவையல் தாங்க நம்மளுக்கு. நான் இன்னைக்கு எடுத்திருக்கிறது நார்த்தங்காய் மரத்திலிருந்து இலையும் எலுமிச்சை மரத்திலிருந்து இலையும் தான் எடுத்திருக்கிறேன். ஒரு இலம் இலையை எடுத்திருக்கிறேன். இந்த எலுமிச்சை மரத்துலையும் நார்த்தங்காய் மரத்துலையும் நம்மளுக்கு அந்த காய் மட்டும் நம்மளுக்கு பயன் தர்றது இல்லைங்க, இந்த இலையிலையுமே அவ்வளோ ஒரு மருத்துவ பயன்கள் இருக்குது. இப்ப வந்து அதை வந்து நான் இலம் இலையா கட் பண்ணி எடுத்துட்டு வந்திருக்கிறேன். இப்ப அதில் சென்ட்ரல் இருக்கிற நரம்பெல்லாம் வந்து நான் கட் பண்ணி எடுத்துக்க போறேன். இப்ப இதே மாதிரி எல்லா இலையிலையுமே எடுத்துக்கலாங்க, ஏன்னா அதை போட்டா நம்மளுக்கு கரெக்டா மசியாது. நம்மளுக்கு இது பாருங்க, நல்லா கிளீன் பண்ணிட்டு அந்த நரம்பு ஃபுல்லா எடுத்துட்டேன். இதை வந்து கிட்டத்தட்ட ஒரு 2 மணி நேரம் நல்லா ஒரு வெள்ளை துணியை போட்டு நல்லா காய வச்சு எடுத்துட்டேன். ஏன்னா இது 6 மாசம் வரைக்கும் கெடாது. இந்த துவையல் நம்ம அரைச்சி வச்சுக்கலாம். இது வந்து தயிர் சாதத்தோட வெறும் சாதத்தோட சாப்பிடலாங்க. இப்ப நல்லா அது வந்து காஞ்சிருச்சு, நிழல தான் காய வைக்கணும். நிழல காஞ்சிருச்சு, 2 மணி நேரம் காஞ்சாவே போதும். அந்த ஈரம் இல்லாம நம்ம எடுத்துட்டா போதும். இப்ப இதுல நிறைய உரப்பு வந்து நிறைய போடணுங்க, ஏன்னா அந்த உரப்பும் நல்லா இருக்கணும். புளிப்பு இருக்கிறதுனால உரப்பும் நல்லா போட்டுக்கணும். வேப்பலை கட்டின்னு ஏன் சொல்றாங்கன்னா, அந்த வேப்பலையும் 2 இலை போடலாம். அது வந்து வயிற்றில் இருக்கிற கிருமிங்கள்லாம் வந்து அழியும். இது வந்து வயிற்று பொருமல் அஜீரணத்துக்கு வந்து இதை நல்லா சாப்பிடலாங்க. இப்ப ஃபர்ஸ்ட் வந்து இந்த காஞ்ச மிளகாய், உப்பு, பெருங்காயம் இதை மட்டும் போட்டு நல்லா கொஞ்சம் நல்லா மையம் அரைச்சிக்கலாம். அதுக்கப்புறமா இலையை போட்டுக்கலாங்க. இது வந்து நல்லா இந்த தயிர் சாதத்தோட வச்சு சாப்பிட்றக்கு அவ்வளோ ஒரு டேஸ்டா இருக்கு. ஒரு இயற்கையான முறையில் நம்ம ஊறுகாயெல்லாம் சாப்பிட்றத விட இது வந்து அவ்வளோ ஒரு நல்லா இருக்கும். இது வந்து நம்ம 6 மாசத்துக்கு அப்படியே உரண்டை பிடிச்சி வெளியே வச்சுக்கலாம். ரொம்பவே நல்லா, நமக்கு பொரியலோ இல்லை மற்ற ஏதாவது இது இல்லாத டைம்ல இதை நம்ம வச்சு சாப்பிட்றக்கு அவ்வளோ நல்லா. நல்லா சுடு சாதத்துல கொஞ்சமா நல்லெண்ணெய் விட்டு இந்த பொடியை போட்டு இந்த உரண்டையை போட்டு நம்ம பிசைஞ்சு சாப்பிட்டோம்னாலும் அவ்வளோ நல்லா இருக்கும். பாருங்க, இந்த அளவுக்கு நல்லா மசிஞ்சிருச்சு. இப்ப வந்து அந்த இலையை எல்லாமே சேர்த்திக்கலாம். இதை போட்டு நல்லா நல்லா நைஸாவே அரைச்சி எடுத்துக்கலாம். அதுக்கப்புறமா எலுமிச்சை பழம், ஒரு எலுமிச்சை பழம் எடுத்து வச்சிருக்கேன். இப்ப இந்த அளவுக்கு வந்து ஒரு எலுமிச்சை பழம் வேணும். ஒரு எலுமிச்சை பழம் வந்து நல்லா பிழிஞ்சு விட்டு அதுக்கப்புறம் திரும்ப அதையும் ஒரு மிக்சியில ஒரு சுத்து விட்டுக்கணுங்க. ஏன்னா அந்த புளிப்பு, அந்த காரம், உப்பு எல்லாமே நல்லா ஈக்குவல் பேலன்ஸ் ஈக்குவலா இருக்கணுங்க. அப்பதான் வந்து நம்மளுக்கு அந்த உரப்பு தெரியும், நம்மளுக்கு வந்து அவ்வளவு சீக்கிரத்துல கெட்டு போகாது. இப்போ அந்த மணம் வந்து அந்த எலுமிச்சை இலையும் நார்த்தங்காய் இலையும் அவ்வளோ ஒரு மணமா இருக்குது. இப்போ எலுமிச்சை பழம் வந்து பிழிஞ்சு விட்டுக்கலாம். இப்போ அந்த ஒரு எலுமிச்சை பழம் ஃபுல்லாகவே பிழிஞ்சு விட்டு திரும்ப மிக்சியில் ஒரு சுத்து விட்டுக்கலாங்க. இது வந்து வேப்பிலையும் கொழுந்தலை வந்து பழைய காலத்துலலாம் போட்டு பண்ணுவாங்க, ஏன்னா அந்த வயிற்றில் இருக்கிற பூச்சி அந்த கிருமிகள்லாம் வந்து அழியும். இப்போ வந்து அது ஒரு கசப்புத்தன்மை கொடுக்கறதுனால அது வந்து போடுறதில்ல. இப்போ இதுலேயே அவ்வளோ ஒரு மருத்துவ பயன்கள் இருக்குதுங்க. இப்போ அதை வந்து நல்லா அரைச்சி எடுத்துட்டேன். இப்போ அந்த எலுமிச்சை பழம் இருக்கிறது எல்லாமே பிழிஞ்சு விட்டாச்சுங்க. இப்போ சும்மா ஒரு ஒரு சுற்றி விட்டால் போதும், அவ்வளோதான். ஆஃப் பண்ணிவிட்டு இப்போ இதை எடுத்து ஒரு தட்டில் கொட்டி சின்ன சின்ன பாலாக உருண்டை பிடிச்சி நம்ம ஒரு பாக்ஸில் போட்டு ஸ்டோர் பண்ணி வச்சுக்கலாங்க. வாசமே அரைச்சதுக்கப்புறம் அந்த எலுமிச்சை இலை வாசம் அவ்வளோ ஒரு வாசமாக இருக்குது. நான் இன்னைக்கு இதே வந்து பாருங்க நல்லா அரைச்சிட்டேன். சும்மா நம்ம கையில் உருண்டை பிடிச்சாவே அதே உருண்டை பிடிச்சிக்கானே அந்த எலுமிச்சையில் இருக்கிற சாறு எல்லாம் நம்மளுக்கு வந்து அந்த உருண்டை பிடிக்க வந்துடும். பாருங்கள், சூப்பரான வேப்பலை கட்டி ரெடி ஆயிடுச்சுங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா அப்படியே ஒரு லைக் பட்டனை தட்டி விட்டுருங்க. எங்கள் சேனலை என்ன சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. ஃபேஸ்புக்கில் இன்ஸ்டாவில் ஃபாலோ பண்ணிக்கோங்க.